முன்னொரு காலத்தில் ஒரு மனிதர் அவரோட குருவை தேடி ஒரு பயணம் மேற்கொண்டார். அவரும் பல இடங்களை தேடிக்கிட்டு இருந்தார். அவரோட ஊரிலே பார்த்தீங்கன்னா ஒரு துறவி ஒருத்தர் இருந்தார். அந்த துறவி பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அந்த சாதாரணமாக இருக்கிற அந்த துறவிக்கிட்ட இந்த மனிதர் போயிட்டு, ஐயா, நான் வந்து என்னுடைய குருவை தேடி போய்கிட்டிருக்கேன், அவரை நான் எங்கே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்களேன் கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி வந்து, நீ ஒன்று பண்ணுப்பா, நான் ஒரு சில இடங்கள்லாம் சொல்கிறேன், அந்த இடங்களெல்லாம் போய் தேடிப்பார், உன்னுடைய முயற்சி மட்டும் கைவிடாமல் தேடிப்பார், கண்டிப்பாக உனக்கு வந்து அந்த குரு கிடைப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. உடனே இந்த மனிதருமே ஒவ்வொரு இடமாக தேடிக்கிட்டு இருக்காரு. இந்த மனிதர் இவரோட கனவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் ஒன்று தெரியுது. அந்த மரத்துக்கு அடியில் ஒரு துறவி உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவரு தான் இவருடைய குரு அப்படிங்கிறது இவருடைய ஞான திருஷ்டியில் தெரியுது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இவருமே எல்லா இடங்களிலுமே அந்த ஆலமரத்தை தேடி அலைகிறாரு. பல நாடுகளுக்கு போயிட்டார், பல தேசங்களுக்கு போயிட்டார். ஆனால் இவ்வளோ இடங்களுக்கு போயிட்டுமே எந்த இடத்துலையுமே இவர் தேடுற அந்த குருவை கண்டுபிடிக்கவே முடியல. பல மாதங்களாச்சு, பல வருடங்களாச்சு, கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனாலுமே இவரால் அந்த குருவை கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியில் ரொம்ப மன வருத்தத்துக்கு ஆளான அவர் மனவிருத்தியோட அவரோட கிராமத்துக்கே திரும்ப வந்துட்டார். இப்போ அவரோட கிராமத்துக்கு வந்தவர் பார்த்திங்கன்னா அவர் கனவுல பார்த்தாருல அதே ஆலமரத்தை அவரோட கிராமத்தில் பார்த்தாரு. அந்த ஆலமரத்தை அடியில் அந்த சாதாரண துறவி ஒருத்தர் இருந்தார்ல, மொத ஒருத்தரை மீட் பண்ணார்ல, அதே துறவி உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இவர் நேராக அவரை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் தான் நம்ம தேடி வந்த குரு அப்படின்ட்டு. இவர் வேக வேகமாக போயிட்டு அவரை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அந்த துறவியுமே கண் விழித்து பார்த்தாரு. உடனே, ஐயா, நான் வந்து 30 வருடங்களுக்கு முன்னாடியே உங்களை மீட் பண்ணேன், அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, நான் தான் உங்களுடைய குருவா, நான் தான் வந்து நீ தேடுற அந்த குரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாமே, நான் தேவையில்லாமல் இந்த 30 வருடங்களை வீணடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. உடனே அந்த குரு சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அப்போ நான் சொல்லியிருப்பேன், சொல்லியிருந்தாலும் நீ வந்து அதை ஏற்றுக்கிற மனநிலைமையில் இல்லை, ஏன்னா நான் வந்து ஒரு குருவாக உன் கண்ணுக்கு தென்படலை. நீ எங்கிட்ட வந்து நான் ஒரு குருவை தேடி போகிறேன், அதுக்கான வழி சொல்லுங்கன்னு தான் கேட்டேன், ஆனால் நான் இருக்கிறதே உன் கண்ணுக்கு தெரியலை. அப்போது நீ வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே இருந்த, அதனால் நான் உன்னை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களை உனக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல், இந்த 30 வருடங்கள் வந்து நீ வீணடிக்கலாம் கிடையாதுப்பா, நீ இந்த 30 வருடங்களில் பல மனிதர்களை நீ சந்திச்சிருக்க, பல பேரோட பழகியிருக்க, அந்த பழக்க வழக்கம் எல்லா அனுபவமே தான் உன்னோட வாழ்க்கையில் கடைசியாக எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இப்போ கடைசியாக நீ எங்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நீ நினச்ச அந்த ஆலமரமே பெருசாகி வளர்ந்துருச்சு. 30 வருடங்களுக்கு முன்னாடி நீ வரும்போது இந்த ஆலமரம் இங்கே இல்லை, ஆனால் நான் இங்கே இருந்தேன். இந்த ஆலமரம் வந்து சின்ன செடியாக இருந்துச்சு, இங்கே எல்லாமே தயாராக தான் இருந்துச்சு, ஆனால் நீ வந்து தயாராக இல்லை. அதனால தான் உன்னை நீ வளர்த்துக்கிட்டு உன்னுடைய மெச்சூரிட்டி அதிகமாகிறதுக்காக இவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்கு. இவ்வளோ நாள் கழித்து தான் நீயே வந்து உன்னை மெருகேற்றிருக்க. நீ உன்னை நீ மேம்படுத்திக்கிட்டதுனால மட்டும்தான் நீ வந்து என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. இது சொன்னதுக்கப்புறமா தான் அந்த மனிதருக்கு புரியுது, இவ்வளோ காலமாக அவர் தேடி அலைஞ்சு பல பேரோட அனுபவங்கள் பெற்றதுனால தான் இவரோட உண்மையான குரு யார் அப்படிங்கிறதே இவரால் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த குரு அவருடைய ஆசீர்வாதத்தோட பல விஷயங்களை கற்றுக்கிட்டார். அவரோட வாழ்க்கையில் மென்மேலும் அவர் வளர்ந்துக்கிட்டே இருந்தார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம இதை பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து அவங்க பரீட்சையில் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ரொம்ப பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுபோல் பலவிதமான எண்ணங்களும் பலவிதமான யோசனைகளும் பல எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் வெறும் யோசனைகள் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க. நீங்கள் தேவைப்படுற அந்த விஷயத்துக்கான ஸ்கில்ஸை நீங்கள் முதல்ல டெவலப் பண்ணிக்கணும். எப்போ நீங்கள் உங்களை நீங்களே மெருகேற்றிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் நினச்ச அந்த விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். தங்கமாக இருந்தாலுமே அதை நம்ம மெருகேற்றினா மட்டும்தான் மின்ன ஆரம்பிக்கும். ஒரு ஜென் தத்துவம் ஒன்று இருக்குது, அதாவது நீங்கள் நல்லபடியாக நடனம் கற்றுக்கிட்டு ஆட தயாராக இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு மேடை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜென் தத்துவம். அதுபோல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் செய்யணுனாலுமே அந்த விஷயத்துக்கான ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுக்கான எல்லா ஸ்கில்ஸுமே நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் நல்லா மெருகேற்றிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலை உங்களை தேடி கண்டிப்பாக வரும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் எப்பயுமே வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் போய்கிட்டுருங்க. நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி, சிவில் சர்வீஸ் இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கு வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆனால் ப்ரிப்பேர் பண்ணும்போது முழு மனதோடு அந்த எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுற அந்த யுக்திகளை எல்லாமே கற்று வச்சிங்க. நீங்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி பெறதை யாராலையுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.